ஏய், ஒரு வார்த்தை உதவி செய்யின்னு கேட்டா குறைஞ்சு போயிருவியா? சரி விடு. என்ன உடுறது? ஏய், திரும்பி ஒழுங்கா நில்லுன்னு சொன்னேன், திரும்ப. யோ, கனவா? தாடிகாரன் ஊட்டி விட்ட மாதிரியே வந்து புடவை கட்டி விடுவான்னு பார்த்தா கல்லூலி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கிறான். பாப்போம், வர வெப்பம். சொல்ல முடியாம கஷ்டப்பட்டப்ப உதவி செஞ்சான், அதே மாதிரி புடவையும் கட்டி விடுவான்னு பார்த்தா கமுக்கமா இருக்கிறான். என்ன கதை இது? எப்போ திட்டுவான், எப்போ கொஞ்சுவான்னு ஒண்ணும் புரியல. ஐயே, இந்த நேரத்துல தாமரக்கா என்னத்துக்கோசரம் வருது? இது வந்துச்சுன்னா புடவையை தாமரைக்காவே கட்டி விட்டுருமே, எப்படியோ துரத்தி விட்டுருணும். தாமரைக்கா, பூக்கா, நீங்களே கட்டி விடுங்க, அதுக்குதான். என்னால சாப்பிட முடியாதப்போ சாப்பாடு ஊட்டி விட்டான், அதனால முடியாதப்போ புடவையும் கட்டி விடுவான்னு நான் எதிர்பார்ப்போட இருந்தா நீ வந்து பூத மாட்ட நிக்கிற. கதை அப்படிக்கா போதா? போக்கா, எனக்கு வெக்கமாகியது. பாரா, ராணிக்கு வெக்கெல்லாம் கூட வருது. கம்முன் இருக்கா. உனக்கு ஒண்ணுன்னா அவன் தவிக்கிறான், தவிச்சு தண்ணி குடிச்சு உன்ன வீட்டுல கொண்டாந்து விட்டான். உனக்கு ஊட்டி விட்டாங்கற, புடவை கட்டி விடுவாங்கற. அப்போ நீ சொன்ன போய் நெசமாயிடும் போலகுத. சீக்கிரமே வீட்டுக்குள்ள குவா குவா சத்தம் கேக்கும் போலகுத. என்னாடி நீ? பிரச்சனைனாலும் கொட்டுற, சந்தோஷம் வந்தாலும் கொட்டுற, வலிக்குதுடி. பின்ன என்னக்கா? நானும் தாடிகார மனசு மாறுவான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புலதான் பாத்துனே இருக்கிறேன். ஆனா அவ அப்படியெல்லாம் பொம்மையக்கா விட்டு மனசு மாறுவான்னு நம்பிக்கையே வர மாட்டேங்குதுக்கா. ஏய், இருக்கவே இருக்கறா உன் கொலசாமி பொம்மி, அவளாண்ட சரண்டராயிரு. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்லத செஞ்சு விட்டுருவா. நீ இந்த வீட்டுல குழந்தை பெத்து குடும்ப ஸ்திரியா குடும்ப நத்தத நான் பாக்கணும்டி. அதான்டி என்னோட ஆசை. நீ ஏன் ஒட்டுறவு இல்லாம எத்தினியோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் என்னாட புலம்பிருப்ப,
இப்ப எல்லாமே நல்லபடியா அமைஞ்சுக்கிட்டு இன்னும் அது மட்டும் தாண்டி பாக்கி. அதுவும் நந்திச்சின்னா நிம்மதியா இருக்கும்டி எனக்கு. எக்கா, உன் வாய் முகூர்த்தம் பள்ளிக்கிட்டோம். நந்திச்சுன்னா நல்லது தானே? அப்போ கூடிய சீக்கிரம் வெக்கமாகுது. ஐயோ, இன்னாடி புதுசா வெக்கம் எல்லாம் போடுற அப்படின்னா இன்னானே உனக்கு தெரியாத? இப்படி எல்லாம் நீ வெக்கப்பட்டினா இந்த உலகமே இடிஞ்சு மொத்தமா பூமிக்குள்ள போயிருண்டியே. கொட்டி கொட்டிய தலையில கொம்பு வர வச்சிடாதடியே. இரு, புடவைய கட்டி விடுறேன். அம்மா தர்ஷினி, பாட்டி காஃபி எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி. சித்தார்த் உனக்கு வேணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம். அஞ்சல, என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. இவளுக்கு அடிபட்டதுக்கு அப்புறம் தாடிக்காரன் மனசு மாதிரி உதவி செய்யறேன்னு சொன்னா, இப்ப மீசக்காரரும் உதவி செய்யறாரு. வீட்டுல எல்லாமே தலைகளா நடக்குதே. என்னடா இது, ஆச்சரியமாகியது. என்ன கண்டாலே எரிஞ்சு உள்ற மனுஷன் உழப்போன என்ன இப்படி திடீர்னு தூக்கி விட்டு போறாரு? என்னதான் நடக்குது இந்த வீட்டுல? எப்பவுமே இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எப்பவும் போல கவனக்குறைவா இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? அஞ்சல, எங்கிட்டயா சொல்ற? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. பரவாயில்லையே, பாட்டிமா கூட இவ்வளவு அக்கறை காமிக்குது. சரி இருங்க, நான் வரேன். இத அவளை சாப்பிட சொல்லுங்க. என்னது இது? குங்குமப்பூ, குழந்தைக்கு நல்லது. இத நீ இப்படியே கொடுத்தா என்ன அர்த்தம்? அவளுக்கு எப்படி சாப்பிடணும் என்னன்னு தெரியாதுல்ல? ஒரு தடவை நீ செஞ்சு கொடு, அப்பதானே தெரியும். பால்ல கலந்து குடிக்கணும், அவ்வளவுதானே? அதைத்தானே உன்ன செஞ்சு கொடுன்னு சொல்றேன். சரி, வரேன். ராணே, உட்காருமா? ஐயோ, தாடிகாரன் உதவி செஞ்சது, மீசக்காரன் உதவி செய்யறது, இப்ப பாட்டியும் மனசு மாறினது, இதெல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளார குழந்தை இருக்குதுன்னு நினைச்சுதான் குரங்கு பிடிக்க போய் கடைசியில வேதாளத்தை பிடிச்ச கணக்கால போயிடுச்சு. குடிக்க சொல்லுங்க. நாளையில இருந்து டெய்லி இந்த மாதிரி குடிக்கணும். குடிமா ராணி, எடுத்து குடிமா. காப்பாத்திருமா?
எங்க போய் முடிய போதோ? சார், என்ன சார் இன்னும் மேடத்தை காணோம்? வந்துருவாங்க, பக்கத்துல வந்துட்டாங்களா? தவமணி இதோ வந்துட்டாங்க. மேடம் வந்துட்டாங்க. வாங்க மேடம். வாங்க மேடம். இத பாருங்க, அடிக்கடி நம்ம மீட் பண்றது நல்லது இல்லைன்னு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? இப்படி எல்லாம் நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும் மேடம். நீங்க பேப்பர் பாத்தீங்களா? இல்லையே. தவமணி காட்டுங்க. இதோ இத பாருங்க மேடம். என்ன சொல்றீங்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சமோ அது நடந்துருச்சு. மம்மியோட ஆவி வெளியே வந்துருச்சு மேடம். அதனாலதான் இந்த மந்திரவாதிய உரு தெரியாம ஆக்கியிருக்கா. ஐயோ, அப்ப அந்த ஆவி நம்மள சும்மா விடாதே மேடம். நாம உடனடியா ஏதாவது ஒரு பெரிய மந்திரவாதியை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா சத்தியமா நம்ம கதை கந்தல் ஆயிடும், நம்ம சாவும் கன்ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் யாராலையுமே தடுக்க முடியாது. நாங்க இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா, உங்க கையால இறந்து போன ஒரு பெண் ஆவியால பாதிப்பு வந்துருமோன்னு பயந்து என்ன தேடி வந்திருக்கீங்க நீங்க, அதானே? ஆமா சாமி. சாமி, ஆமா சாமி, அதுதான் காரணம். அவ பேரு பொம்மி. அது வந்து என்னன்னா, எங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்தாலும் சொல்லி நாங்க காலி பண்ணிட்டோம். ஆனா இப்போ ரொம்ப பயமா இருக்கு சாமி. ஆமா சாமி, எப்படியாவது நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். ஆமா சாமி, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஏற்கனவே கட்டின மந்திர கட்டுல இருந்து அவ தப்பிச்சு வெளியில வந்துட்டா. பௌர்ணமியில அவளை கொன்னவங்கல்ல ஒருத்தருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து இருக்கு. அந்த ஆவி அவங்கள கொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சாமி, எப்படியாச்சும் எங்களை காப்பாத்துங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. பணத்தை பத்தி எந்த பிரச்சனையும் இல்ல சாமி. ஆமா சாமி, எங்களை காப்பாத்துங்க. ஓம் சக்தி, ஜெய் காளி, மகாகாளி, ஓம் ஸ்ரீ அங்காள பைரவி.
ரெண்டு பேர்கிட்டையும் கொடுங்க. இத உடனடியா கட்டிக்கங்க. எக்காரணத்தை கொண்டும் இத கழட்டக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமா இருக்கும். சரிங்க சாமி. உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு விடிய காலையில பிரம்ம முகூர்த்தத்துல கட்டிக்கங்க. சரிங்க சாமி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கறத நான் பூஜைய முடிச்சிட்டு சொல்றேன். சாமி, நீங்க பூஜைய முடிக்கிற நேரத்துக்குள்ள எங்களை கொண்டுடுவா போல இருக்கு சாமி. பயமா இருக்கு. உடனே ஏதாவது செய்ய சாமி. நான் வாக்கு கொடுத்த செய்யாம விட மாட்டேன். நீங்க கிளம்புங்க. இதுக்கப்புறம் அவங்களை எப்படி பழிவாங்க போறான்னு நான் பார்க்கறேன். கோபப்பட மட்டும் தெரியுமா? சரி, அவன் வரட்டும், நானே அவங்க கிட்ட சொல்றேன். சொல்லி டாக்டர் வர வைக்க போறாங்களா? இதனடா புது கூத்தாகுது. ஏய், என்னடி இது? பார்த்தல என்ன நடக்குதுன்னு? அதோ அவனே வந்துட்டான். மேடம், மிஸ்டர் சித்தார்த் சார் இருக்காங்களா? வாங்க. மேம், நான் தான் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். டாக்டர் மலர்விழி? எஸ், நான் தான் தாத்தா. அது வந்து ராணியோட ஹெல்த்தை செக்அப் பண்றதுக்காக நான் தான் டாக்டரை வர வச்சேன். அடியே, டாக்டர் காண்டி உன்னை செக் பண்ணாங்க, நீ காலி. என்ன சாவுடிப்பியா? இப்ப எல்லாரும் நம்ம ரெண்டு பேரும் வச்சு செய்ய போறாங்க பாரு. டாக்டர், இவங்கதான் ராணி. ராணி, வாங்க, ரூம்ல வச்சு செக் பண்ணிடலாம். உண்மையா சொல்லிடலாமா? டாக்டர், எப்படி இருக்குது? சொல்றேன். என்ன டாக்டர், ஏதாச்சும் பிரச்சனையா? எல்லா பிரச்சனையும் வெளியே வச்சு பேசலாம். நீ வா. டாக்டர், டாக்டர், ஒரு நிமிஷம். வாமா, எல்லாரும் முன்னாடியே வச்சுதான் இதை பேசி ஆகணும். கண்டுபிடிச்சிச்சுக்கா, ஒட்டு மொத்தமா எல்லாரும் ஆண்டியோ சொல்ல போறேன்னு சொல்லிச்சு. ஐயோ, இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம். என்னாச்சு டாக்டர்? நீங்க நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அது
என்னன்னு நான் விவரமா சொல்றேன். இருமா. அசே டாக்டரா, நான் தான் இங்க பேசணும், நீ எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பேச விடாம தடுத்தா என்ன அர்த்தம்? ஏய், ஏதோ தப்பு நடந்து போச்சுன்னு சொல்லி டப்புன்னு காலில் உந்துடுறேன். இந்த மாதிரி நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கணும், சூரியன் வெளிச்சத்தில் நல்லா வாக்கிங் போகணும். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், நட்ஸ், நான்வெஜ், இந்த மாதிரி எல்லா விதமான சமச்சீரான உணவுகளை சாப்பிடணும். அப்போதான் குழந்தை நல்லபடியாக பிறக்கும். டாக்டர் அம்மா. என்னம்மா? நான் கர்ப்பமா இருக்கிறது. நீ கர்ப்பமா இருக்கிறது கன்ஃபார்ம்.